இன்றைக்கி பீட்ரூட்டும் முட்டையும் வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். ரெண்டு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை இந்த மாதிரி துருவுறதில் துருவி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு எண்ணெய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அஞ்சு நாட்டுக்கோழி முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு கப்பில் உடச்சி ஊற்றி அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் மிளகுத்தூளும் உப்பும் போட்டு கலந்து தனியாக வச்சுக்கலாம். அதை இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். சீரகத்தை இப்போ சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டும். சீரகம் பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரலாம் வதக்கி விடலாம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு மட்டும் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ பீட்ரூட் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். பீட்ரூட்டுக்கு உப்பு இப்போ சேர்க்க தேவையில்லை. அதுக்கு தேவையான உப்பை முட்டையிலே சேர்த்து அடித்து இதில் ஊற்றிக்கலாம். எண்ணெயிலே பீட்ரூட்டு அரை வேக்காடு வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். அப்புறம் முட்டையை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லே வச்சு நல்லா இந்த அளவுக்கு தண்ணி இல்லாத வதக்கி விடுங்க. நம்ம இதுக்கு தண்ணியே சேர்க்கக்கூடாது. அந்த பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியே இதுக்கு போதுமானது. பீட்ரூட்டு அரை வேக்காடு வெந்து போச்சு. இந்த ஸ்டேஜில் முட்டை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முட்டையை வந்து மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து அடித்து வச்சுருக்கேன். இப்போது இதில் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு முதல்ல முட்டையை நல்லா கலந்து விடலாம். அதில் கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி பீட்ரூட்டை கிளறி விடலாம். நல்லா பீட்ரூட்டும் வெந்து போச்சு. முட்டையும் ஊற்றின பிறகு நல்லா கலந்து விட்ட பிறகு இது வந்து ரொம்ப நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நம்ம பீட்ரூட் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். நீங்களும் இது மாதிரி சத்தான பீட்ரூட் பொரியலை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சின்னு சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.